எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்களோட கோழி குஞ்சு குறுகிட்டு இருந்தால் என்ன பண்ணலான்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் என்ன சும்மா நம்ம கோழிக்கெலாம் எந்த நோயும் வராது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். இப்படி தான் நானும் நினச்சிட்டே இருந்தேன் எந்த நோயும் வராதுன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு 30-40 கோழி குஞ்சு என்னோட சேர்த்து போச்சு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் நெட்லேயுமே அக்கப்பக்கத்தில் விசாரித்து பார்த்தல ஆளுக்கும்னு சொன்னாங்க. பெட்டரான சொல்யூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று, கோழி குஞ்சு பிறந்தோடனே நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒன்று கொடுத்தே ஆகணும். அது என்ன ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த என்னென்ன மெடிசன் கொடுத்தேன்னா, லிக்ஸன் பவுடர். ஸ்டார்டிங்கில் லிக்ஸன் பவுடர் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தேன். ஒரு 3 நாளைக்கு தான் கொடுத்தேன். அப்புறம் 10வது நாள் கோழி குஞ்சு 10வது நாள் வந்து டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு. இது வந்து ஒரு 10-11 இந்த 2 நாளில் கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டு நீங்களே பாருங்கள். என்னோடய கோழியை பாருங்கள். கோழி கீழே கோழி குஞ்சு தெரியும். இது ஒரு 11 கோழி குஞ்சு வச்சுருக்கு. இந்த 11 கோழி குஞ்சு நல்லா பாருங்கள், ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். இது வெளியே வரல, பக்கத்தில் போனால் பயங்கரமாக கொத்தும். ஏன்னா இது குஞ்சுகள் அவ்வளோக்கா வெளியே எங்கேயும் மற்றவங்கிட்ட அண்டை விடாது, நல்லா பார்த்துக்கும். இந்த 11 கோழி இப்போ வந்து அந்த கோழி குஞ்சுக்கு எப்படின்னா, வயசு ஒரு 20-22 நாள் ஆச்சு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெடிசன் கொடுத்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.